சென்னையில் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்த தமிழ் திரை உலகின் பிரபல வசனகர்த்தா ஆரூர் தாஸ் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் பல்வேறு திரை பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். சிவாஜி கணேசன் நடித்து பாசமலர், படித்தால் மட்டும் போதுமா, பார் மகளை பார் உள்ளிட்ட திரைப்படங்கள் மற்றும் எம்ஜிஆர் நடித்த தாய் சொல்லை தட்டாதே, தாயை காத்த தனையன், அன்பை வா, குடும்பத் தலைவன், நீதிக்கு பின் பாசம், பெற்றால்தான் பிள்ளையா உள்ளிட்ட படங்களுக்கு வசனம் எழுதியவர் ஆரூர் தாஸ். ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகியோரது படங்களுக்கும் அவர் வசனம் எழுதியிருக்கிறார். 1955 முதல் 2014 வரை 1000 படங்களுக்கு ஆரூர் தாஸ் வசனகர்த்தாவாக பணியாற்றினார். சென்னை தியாகராய நகரில் வசித்து வந்தவர் வயது மூப்பு காரணமாக நேற்று மாலை உயிரிழந்தார். தியாகராய நகரில் வைக்கப்பட்டிருக்க அவருடைய உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். கவிஞர் வைரமுத்து, நடிகர்கள் பாக்யராஜ், சிவகுமார், மனோபாலா உள்ளிட்ட திரை பிரபலங்கள் ஆரூர் தாஸ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். எம்ஜிஆர், சிவாஜி இருவரும் இரு துருவங்கள். இரு துருவங்களையும் தமிழால் இணைத்து கொண்டு பயணப்பட்டவர் ஆரூர் தாஸ். வாகினி, ஏவிஎம், தேவர் என்ற மூன்று நிறுவனங்களுக்கும் செல்லப்பிள்ளையாக இருந்தவர் நம்முடைய ஆரூர் தாஸ். மற்றவர்களெல்லாம் நீளமான வசனங்களை எழுதி கொண்டிருந்த போது குறுகிய வசனங்களில் தன்னுடைய முத்திரையை பதித்தவர் ஆரூர் தாஸ் என்று சொல்லலாம். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு படத்தில் மட்டும் இவர் எழுதின படத்தில் நான் வந்து வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்தது. மற்றபடி ஒரு எல்லாருமே சினிமாவில் வந்து சொல்லுவாங்களே சரித்திரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இவர் வந்து சினிமா இருக்கிற வரைக்கும் இவருடைய சரித்திரம், இவருடைய சாதனைகள் எல்லாமே பேசப்படும். அதனால் திரையுலகம் வந்து இவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்தவர் திருவாரூர் பெயரில் பிற்பாதையும், யேசுதாஸ் என்ற அவருடைய பெயரின் பிற்பாதையை இணைத்து ஆரூர் தாஸ் என்று பெயரை மாற்றிக்கொண்டார். மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகியோரது பெரும்பாலான படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதிய இவர் பாமர மக்கள் மனதிலும் பாசமலர் திரைப்பட வசனங்கள் மூலமாக நீங்கா இடம்பெற்றவர். 1000 படங்களுக்கு மேல் வசனம் எழுதிய ஆரூர் தாஸின் உடல் சென்னை மந்தவெளிப்பாக்கம் கல்லறையில் இன்று மாலை அடக்கம் செய்யப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.